செல்வ சுபிக்ஷம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய பதிவில் என்ன பார்க்க போகிறோம் என்று பார்த்தால், இந்த பொருளை வீட்டில் இருக்கும் உப்பு ஜாடிக்கு அடியில் வைத்தால் செல்வம் சேரும். அதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப எளிய பரிகாரம். இந்த ஒரு பரிகாரத்திற்கு நம் தூள் உப்பு பயன்படுத்தக்கூடாது, கல்லுப்பு தான் பயன்படுத்த வேண்டும். ஏனென்றால் கல்லுப்பு என்பது மகாலட்சுமியின் அம்சம். தீய சக்திகளை விரட்டவும் நேர்மறையான எண்ணங்களை உருவாக்கவும் இந்த கல்லுப்பு பயன்படுத்தப்படுகிறது. பொதுவாகவே சமையலுக்காக தூளுப்பு பயன்படுத்துபவர்கள் ஒரு கைப்பிடி அளவாவது கல்லுப்பை பயன்படுத்துவதே மிக மிக சிறந்தது. சம்பளம் வாங்கியவுடன் நம் வாங்க வேண்டிய முதல் பொருள் கல்லுப்பாகத்தான் இருக்க வேண்டும். கல்லுப்பை வாங்குவது மகாலட்சுமியை நம் வீட்டிற்கு வாங்குவதற்கு சமம். குறிப்பாக வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் கல்லுப்பு வாங்குவது மிக மிக நல்லது. வாரத்திற்கு ஒரு முறை அல்லது இருமுறை வீட்டை துடைக்கும் பொழுது ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பை போட்டு துடைப்பது வீட்டில் ஒரு தெய்வ சக்தியை உண்டு பண்ணும். அதேபோல் உப்பை நம் எப்பொழுதும் நம் கைகளால் அடுத்தவர்களுக்கு தரவும் கூடாது, சாப்பிடும் பொழுது இலையில் பரிமாறவும் கூடாது. ஒரு சிறிய ஸ்பூன் அல்லது ஒரு கரண்டியில்தான் கொடுக்கவோ செய்ய வேண்டும். அது கணவன் மனைவியாக இருந்தாலும் பெற்றோர்கள் பிள்ளைகளாக இருந்தாலுமே சரி, இது அனைவருக்குமே பொருந்தும். அவ்வாறு செய்வது நம்மிடம் இருக்கக்கூடிய செல்வ வளம், மகாலட்சுமி நாம்சம் இவை அனைத்தையும் நாம் அடுத்தவர்களுக்கு கொடுப்பதற்கு சமமாகிவிடும். கூடுமானம் வரை உப்பு கீழே சிந்தாமல் பார்த்து கொள்வது மிக மிக நல்லது. உப்பு காலில் மிதிப்படக்கூடாது. இதைவிட முக்கியமான ஒன்று, உப்பு வைக்கக்கூடிய பாத்திரம் கண்டிப்பாக பிளாஸ்டிக்கால் ஆனதாக இருக்கக்கூடாது. மண் ஜாடியிலோ அல்லது பீங்கான் ஜாடியிலோ அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய சில்வர் பாத்திரங்களில் கூட சேமித்து வைக்கலாம். ஒரு பொழுதும் பிளாஸ்டிக் பாத்திரத்தில் உப்பை வைக்கக்கூடாது. அப்படி வைக்கக்கூடிய அந்த உப்பு பாத்திரத்தை நேரடியாக தரையில் வைக்காமல் ஒரு சின்ன தட்டு வைத்து அதன் மீது அந்த உப்பு பாத்திரத்தை நீங்கள் வைப்பது மிக மிக நல்லது. அது மகாலட்சுமிக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதையாகத்தான் பொருந்தும். அதேபோல் நம் உப்பு ஜாடியை நம் சமையல் கூடத்தில் சமைக்கக்கூடிய திசைக்கு வலதுபுறத்தில் தான் வைக்க வேண்டும். அப்படிப்பட்ட கல்லுப்பிற்கு இந்த பொருளை நீங்கள் அந்த உப்பு ஜாடியில் அடியில் வைத்தால் நம் வீட்டின் பொருளாதார நிலையை உயர்த்தும். மகாலட்சுமியும் வாசம் செய்வாள். அது என்ன பொருள் என்றால் ஒரு வெள்ளி நாணயம், சில்வர் நாணயம். இதன் விலை அதிகபட்சம் 200 300 ரூபாய் தான் வரும். சிறிய அளவிலும் கிடைக்கும், அது அவரவர் வசதிக்கேற்பது. அந்த சில்வர் காயினை வாங்கி வந்து உப்பு ஜாடிக்கு அடியில் வைக்க வேண்டும். அதாவது ஒரு சிறிய தட்டு வைத்து அதன் மீது உப்பு ஜாடி வைத்திருப்போம். அந்த தட்டுக்கும் உப்பு ஜாடிக்கும் இடையில்தான் அந்த வெள்ளி நாணயத்தை நீங்கள் வைக்க வேண்டும். சமையலுக்கு கல்லுப்பை பயன்படுத்துபவர்கள் அந்த உப்பையே பயன்படுத்தலாம். சமையலுக்கு கல்லுப்பு பயன்படுத்தாதவர்கள் 3 ஒரு முறை அந்த உப்பை மட்டும் நீர்நிலைகளில் கரைத்துவிட்டு அந்த சில்வர் காயினை மீண்டும் பயன்படுத்தலாம். இந்த ஒரு விஷயத்தை நம் வீட்டில் மட்டும்தான் செய்ய வேண்டுமா, வியாபாரம் செய்யக்கூடிய தொழில் செய்யக்கூடிய இடங்களில் பயன்படுத்தக்கூடாதா, அப்படியெல்லாம் யாருக்குமே டவுட் வேண்டாம், கண்டிப்பாக பயன்படுத்தலாம். நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்தில் கல்லாப்பெட்டிக்கு அடியில் அதே போல் ஒரு சிறிய தட்டு வைத்து அதன் மீது வெள்ளி நாணயம் வைத்து அதன் மீது உப்பு ஜாடி வைக்க வேண்டும். ஆனால் அங்கு பயன்படுத்தக்கூடிய அந்த உப்பை நம் வீட்டிற்கு சமையலுக்கு பயன்படுத்தக்கூடாது. அந்த உப்பை 3 ஒரு முறை நீர்நிலைகளில் கரைத்து விடுவது நல்லது. இவ்வாறு உப்பு ஜாடிக்கடியில் இந்த பொருளை நீங்கள் வைப்பது நம் வீட்டிற்கு மிகவும் நல்லது, மகாலட்சுமிக்கு மிகவும் பிடித்தது. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் தவறாமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.